வணக்கம் மாணவர்களே, நடந்து செல்லும் ஒரு மனிதனுடைய உருவம் எப்படி வரையலான்னு பார்ப்போம். தலை மேலே போட்டிருக்கீங்க, அடுத்தது முதுகு பகுதி, இந்த இடத்துல கழுத்தை விட்டு கை முன்னாடி கையை நீட்டியிருக்கான், அடுத்து இந்த கை பின்னாடி போய் இப்படி வந்திருக்கு, அடுத்தது கால் முன்னாடி முழங்கால் வரையும், அடுத்தது கணுக்கால் பாதம் வருங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி நடந்து வரை நடந்து செல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ முகத்தை வரைஞ்சிக்கிறோம். முதல்ல நடுவில் கண், அடுத்தது கண் மேலே நடுவில் கண் போட்டுக்குங்க, அடுத்தது மூக்கு போடுறேன், அடுத்தது வாய், அடுத்தது கீழ் உதடு, அவ்வளோதான். தாடை இப்போ தலைமுடி நடந்து செல்லும்போது இந்த பக்கம் இந்த திசையில் இருக்க மாதிரி காமிச்சா இன்னும் அவர் விரைவை காமிக்கும். பாருங்க, அவர் விரைவுக்கு தகுந்த மாதிரி அந்த தலைமுடியும் காற்றுல பறக்குது, அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். அடுத்தது நெற்றி எங்கும் அங்குமா வரையினா, அடுத்தது கழுத்து பகுதி காலரு காமிச்சிருக்கேன், அடுத்தது பாருங்க கை, கையை காமிச்சாச்சு, நடந்து போகிறாரு. அடுத்தது முதுகு பகுதி, அப்புறம் வயிற்று பகுதி, இந்த இடத்துல எப்படி கொண்டாந்து முடிச்சிடணும். அடுத்தது பாருங்கள், இவர் இன் பண்ணியிருக்காரு, அதனால் பெல்ட்டு. அடுத்தது இந்த இடத்துல இருந்து கால் தொடை பேண்ட் போட்டிருக்காரு, போட்டாச்சு. அடுத்தது இந்த கால், இந்த கால் அந்த புறம் வரும்போது இந்த கை மாறி மாறி வரும், காலும் கையும் இதை கவனிக்கணும். அடுத்தது கால் பூட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பூட்ஸு எல்லாம் பார்த்து வரைஞ்சி பழகிக்கங்க. அடுத்தது இந்த பின்னங்கை லேசாக அதையும் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது கட்டை விரல் லேசாக, அடுத்த பக்கத்தில் உள்ள விரல்களை காமிக்கணும். அடுத்தது தான் இவர் விரைவாக நடக்கிறாரு, அதோட நீ சுருக்கங்களை காமிக்கணும். இந்த இடத்துல கையை இழுக்கும் போது சுருக்கம் வரும், அதையும் காமிக்கணும். அடுத்தது பெல்ட்டு நடுவில் இந்த மாதிரி கூடுகளை போடணும், அவ்வளோதான். போட்டாச்சு. இப்போ மணியன் விரைந்து கார்ட்டூனில் கார்ட்டூன் மணியன் விரைந்து நடக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ சற்றும் பேண்ட்டு ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ஏதாவது டிசைன் போடலாம், சட்டில் சில கூடுகள் போடலாம். வேங்க கூடுகளாக அது கட்டங்களாக இப்போ கூடுகள் போடுறேன், இந்த மாதிரி போட்டாச்சு. கூடுகளை போட்டிருக்கேன், கூடுதல் போட்டாச்சு. இப்போ வித்தியாசம் தெரியுது, எந்தெந்த இடத்துல டார்க்காக கொடுக்கணுங்களோ அதில் ரெண்டு இடத்துல டார்க்காக கொடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள் பேண்ட்டு, பேண்ட்டையும் டார்க் அடிச்சிடலாம், இந்த இடம் டார்க்காக இருக்கேன்னா. இந்த மாதிரி டார்க் சைடு
டார்க்காக கொடுத்துருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பூட்டையும் டார்க்காக அடிச்சிருங்க. அவ்வளோதான், படம் வரைஞ்சாச்சு. இனி சேடு ஏதாவது கொடுக்கணும்னா அது கொடுக்கலாம். முகத்துக்கு இந்த பாருங்கள், இந்த இடத்துல தாடி லேசாக வளர்ந்துருக்க மாதிரி இந்த மாதிரி கூடுகள் லேசாக காமிக்கலாம். மீசை காமிக்கலாம் மில்லி கூடுகளால். அடுத்தது இந்த கண் முழிச்சிருக்க மாதிரி காமிக்கலாம். இந்த இடத்துலையும் சேடு கொடுக்கலாம். கழுத்துக்கு கீழே சைடு கொடுக்கலாம். கையில் இந்த மாதிரி சைடு காமிக்கலாம். அடுத்தது வயிற்று இந்த இடத்துலையும் சேடை காமிக்கலாம். நிழல் விழக்கூடிய பகுதி இந்த கைப்பகுதியிலையும் சேடு லேசாக காமிங்க. அவ்வளோதான், படம் முடிஞ்சிருச்சு. நடந்து செல்லும் ஒரு மனிதனை நாம் வரைஞ்சிருக்கோம். மீண்டும் வெவ்வேறு விதமாக நடிப்போடு படங்கள் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம்.